ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜேக்கப் சரவணன். வணக்கம். இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? எல்லாம் ஒரு அழகான ஒரு ஸ்டார் வாங்கி வாசலில் தொங்க விடுவாங்க, டெக்கரேஷன் பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக் வாங்கி அவங்க பகிர்ந்துப்பாங்க, பிரியாணி செய்வாங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்வாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஜாலியாக சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, மறுபடியும் வந்து எல்லோரும் வீட்டுகளுக்கெல்லாம் பக்கத்துலலாம் கொடுப்பாங்க. இதுதான் கிறிஸ்மஸ் தினமாக நிறைய கிறிஸ்தவர்கள் கொண்டாடுற காரியமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் பார்த்ததும் மாதிரி தான். ஆனால் இந்த கிறிஸ்மஸ்னால் வந்து நம்ம வித்தியாசமாக கொண்டாடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் தினம் அப்படின்னா கிறிஸ்துவ பிறப்பின் நற்செய்தியை நீங்கள் நாலு பேர் சொல்லணும். எதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. அவங்களை சாபங்களை அவர் சுமக்கிறதுக்காக சிலுவையில் சுமந்து ரத்தம் சேர்ந்து மறிச்சார், மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார் அப்படின்ற காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள். எதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்ற நற்செய்தியை அநேகருக்கு சொல்லுங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளில் சொல்லும் பொழுது ஒரு கேக்கு கொடுத்து சொல்லுங்கள். யாருக்கு சொல்லணும்னா, கிறிஸ்தவர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களுக்கு நிறைய உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சரியா? இது மதம் மாத்துறது இல்லை, இதன் மூலிமா நீங்கள் நற்செய்தியை சொல்ல போகிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தியை அவங்களுக்கு சொல்லுங்கள். அதே சமயத்தில் நிறைய கிறிஸ்தவர் என்ன பண்ணுறோம்னா, நம்மளே பிரியாணி செஞ்சுப்போம், வீட்டில் சாப்பிடுவோம், ஆர்டர் பண்ணுவோம், வாங்கி சாப்பிடுவோம். அது இல்லாமல் ஒரு பத்து பேர் மினிமம், உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு பிரியாணி கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். யாராவது ரோட்டில் போகிறவங்க ஏழைங்களுக்கு பிரியாணி கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதான பைபிள் சொல்லியிருக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏழைகளுக்கு இறங்குறவரும் கர்த்தருக்கு கடன் கொடு. ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது ஆண்டவர் திருப்பி தருவன்னு சொல்லுகிறார், உங்களுக்கு அதை திருப்பி தருவன்னு சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்கு கடன் கொடுக்கல நம்மளால் முடியுமா? அப்போ அது எவ்வளோ பெரிய காரியம் ஏழைகளுக்கு கொடுக்குறது. அதனால் ஏழைகளுக்கு கொடுங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ அவங்களுக்கும் கொடுங்க. அவங்க எப்படி கிறிஸ்தவர்கள் வாங்க போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க, செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு கொடுத்து நம்ம வாங்கிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கேட்டேனே, ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, தரித்திரர்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், அவங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லி ஆசீர்வாத வசனங்களை அவங்கக்கிட்ட பேசுங்க. இந்த கிறிஸ்மஸ் தினத்தை அப்படி கொண்டாடலாமா? ஹாப்பி கிறிஸ்மஸ். இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.